ஓம் ஸ்ரீ மகா கணபதி துணை. இன்று குருவாரம். மறைமிகு கலைநூலில் வல்லோன் வானவர்கரசன் மந்திரியாகி நரசிறு கற்பக பொன்னாட்டியின் கதிவனாகி நிறைதனம் சிவிகை மண்ணில் நீடு போகத்தை நல்குமெறியவன் குருவியால் நெரு மலர்பாதம் போற்றி போற்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரக, குருசாசாந்த் பரப்பிரமே தஷ்மை ஸ்ரீமத் குருவே நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை. சதுர்தசி திதி, கிருத்திகை நட்சத்திரம், சித்தி நாமயோகம், கவுளவகர்ணம், மரணயோகம் 60 நாளைக்கு இருக்குது. நேத்திரம் 2, ஜீவன் 1. வாரசூலை தெற்கு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து பிரதோஷம், சிறப்பான நாள். கிருத்திகை விரதம் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். முடிஞ்சவங்க அனுஷ்டிச்சுக்குங்க. இன்றைய தேதி 20/12/2018, விளம்பி வருஷம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி. உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைய நாளிலே கடன் திருப்பி கட்டுவதற்கு அருமையான நாள். உங்களால் முடிஞ்சளவு கட்டிட்டீங்கன்னா கடன் வந்து சீக்கிரம் கட்டிடலாம். அந்த மாதிரி ஒரு நாள். விருந்து சாப்பிடுவதற்கு உகந்த நாள் அல்ல. விருந்து சாப்பிடுவதற்கு உகந்த நாள் அல்ல. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. இன்றைக்கு போய் விருந்து சாப்பிடணும்னு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா தீராத பகை வரும். ஆனால் அதுக்கு பரிகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து விருந்து சாப்பிட்றதுக்கு குறிப்பிட்ட காணிக்கையை வந்து அந்த இலைக்கடியை வச்சுட்டு வந்துடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா வேணா இன்றைக்கி விருந்து சாப்பிட்டா எந்த பாதிப்பு வராது. சரி, எண்ணியல் ஜோதிடத்துக்கு வருவோம். அதாவது வந்து கூட்டுத்தொகை, நீங்கள் பிறந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை 1ஆக வருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு தொழிலுக்கோ மற்றதுக்கு எதுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் தடையாகித்தான் நடக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 2ஆம் நம்பர்காரருக்கு வந்து இன்றைக்கி போய் ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட இதோ இது பண்ணிங்கன்னா 2ஆம் நம்பர்காரருக்கு இன்றைக்கி ஆதாயம் கட்டாயமாக வரும். அதே வந்து 3ஆம் நம்பர்காரருக்கும் உடல்நிலை சரியில்லாத போது கூட போனால் கூட சளிச்சு இருக்காத நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காரியம் வெற்றி அடையும். அதே மாதிரி வந்து 4ஆம் நம்பர்காரர் காரி மாகாணம் வந்து அதில் வந்து எதை பிச்சுக்கிட்டு போகும், காரி ஆகும் ஆனால் ஒரு திருப்திகரமாக இருக்காது. அதே மாதிரி வந்து 5ஆம் நம்பர்காரர் நீங்கள் போனீங்கன்னா உங்களை தான் அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருங்க. 6ஆம் நம்பர்காரர் அதாவது எதுலேயுமே பேச்சில் நிதானம் தேவை, அந்த மாதிரி இருந்துன்னா அந்த காரியத்தில் ஜெயிக்கலாம். அதே வந்து 7ஆம் நம்பர்காரர் நீங்கள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இது செய்யணும்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுட்டு வரலாம். எந்த காரியமாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு இன்றைக்கி அவ்வளோ ஒரு அருமையான நாள். அதே மாதிரி வந்து 8ஆம் நம்பர்காரர் இன்றைக்கி கொஞ்சம் மதியம் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து 9ஆம் நம்பர்காரர் இன்றைக்கு மதியம் வரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்று கிருத்திகை, முருகன் கோயில் சென்று வழிபடலாம், குரு பகவானை வழிபடலாம். ஆகவே இந்த நன்னாளிலே நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ தங்க தண்டபாணியை பணிகிறேன். குருவடி சரணம், திருவடி சரணம், நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர், எஸ் தங்கவேல் கவுண்டர், நன்றி, நன்றி, நன்றி.